ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் பாய்விட்டு ஸ்டைலில் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து குறைந்த பொருட்களை வச்சு குறைவான நேரத்தில் பிகினர்ஸ் கூட சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது நம்ம காய்கறி, மட்டன், சிக்கன் இதெல்லாம் எதுவும் சேர்க்காமல் இது மாதிரி ப்ளைனாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புனீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குஸ்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 400 கிராம் இருக்குது. இப்போ இந்த அரிசியை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு இதை ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. அதிக நேரம் ஊற விட்டுடாதீங்க, சாதம் உடஞ்சி போயிடும். கரெக்டாக 30 நிமிஷம் போல் ஊறிச்சுன்னா போதும். அடுத்தது ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கூடவே 2 டேபிள்ஸ்பூன் நெய். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே 1/6 லவங்கம், சின்னதாக 3 மராட்டி மூக்கு, பெருசாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 1-5 ஏலக்காய், 2 பிரியாணி எலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விடுங்க. இந்த மசாலா பொருள் வந்து ரொம்பவே காரமாடிடக்கூடாது, லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுபட்டுச்சுன்னா போதும். பாருங்கள் இந்தளவுக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா மெலிசாக சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் உள்ளே சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிடுங்க. எப்பயுமே நம்ம பிரியாணிக்கெல்லாம் வதக்கவும் இல்லையா, அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் குஸ்கா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 5 பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே முழுசாக சேர்த்துனீங்கன்னா வதக்கிற போது வெடிக்க ஆரம்பிக்கும், லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ தக்காளி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குஸ்கா வந்து நமக்கு தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்திங்கன்னா போதும். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து காரம் குறைவாக இருக்கும், நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால அதுவே நமக்கு நல்ல காரமாக இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துடுங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் புதினா இலை, கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ புதினா மல்லி குஸ்காவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் அதுக்கும் குறைவாக மல்லி இலை சேர்த்திங்கனாலே போதும். இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 2 கப் அரிசி எடுத்தேன், அதுக்கு வந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இந்த குஸ்கா நம்ம பாசுமதி அரிசியில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. சீரக சம்பா அரிசி, ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம், அதுலேயுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வேளை புழுங்கல் அரிசி சேர்க்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துட்டு இது உடஞ்சிடாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க.
கலந்து விட்டுட்டு இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் ரெண்டு விசில் இருக்கட்டும். ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ குக்கர் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம குஸ்கா சூப்பராக தயாராகிடுச்சு. எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி சாதம் கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்ல உதிரியாக வந்திருக்கு. கரெக்டாக நீங்கள் இந்த அளவுகளில் செஞ்சீங்க அப்படின்னா இதே போல் பர்ஃபெக்டாக குஸ்கா வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம குஸ்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட நம்ம வெஜ் அப்புறம் நான்வெஜ் வறுவல் இல்லைன்னா சிம்பிளாக தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.